सनिलायत सोपप्राविशत அப்பஹா பிரதீர்த்தத்துக்குள்ளவே மறைஞ்சிட்டார் என்ன இவெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இன்னும் வச்சுட்டு இருக்கா லோகத்துல சில அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க சிலது தப்பான நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா அக்னியும் ஜலமும் சத்ரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய நெருப்பு பிடிச்சிருந்தா ஜலத்தை விட்டா அணைஞ்சிடும் சென்னை சென்ஸ் ஜலத்தை விட்டா அணைக்க முடியுமா ஜலமும் அக்னியும் சத்ருன்னு நினைச்சிட்டு இருக்கா இவா ஆனா சாஸ்திரமும் அதான் சொல்றது நீ ஜலத்தையும் பக்கத்திலேயே தீர்த்தத்தை வைக்காத நான் தர்மசாஸ்திரத்தை கூட எழுதியிருக்கேன் ஆனா சத்ரு ஜலத்துக்கும் அக்னிக்கும் சத்ரு கிடையாது மித்திரபாவத்தோட ஜனக ஜனக பாவம் தகப்பனார் மாதிரி ஏன்னா ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அக்னியில என்ன தீர்த்தம் உண்டாருது தீர்த்தம் உண்டாருதுன்னா எங்கேயும் உண்டாகும் அக்னியில என்ன உண்டாகும் பூமி தோணுனா ஜலம் கிடைக்கும் இன்னும் தோணுனா பாறை கிடைக்கும் பாறையும் தோணுனா அக்னி வரும் அக்னியிலேருந்தா சார் ஜலம் வருது அப்ப ஜலத்துக்கு உற்பத்தி ஸ்தானம் ஜனகஸ்தானமா இருக்கக்கூடிய அது எப்படி சத்ருவாகும் இதெல்லாம் ரகசியங்கள் ஆனா தேவதைகள் மௌட்டியமா நம்பின்னு இருந்ததுனால அவ அக்னியை எங்க பார்த்தாலும் தேடுவா ஆனா ஜலத்துல தேட மாட்டா ரெண்டும் சத்ருவா இருக்குமே நினைச்சுன்னு இவர் ஜலத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டாரு சோபப்ராபிஷத் தேவதைகள்லாம் கத்தரா ஹே அக்னே ஹே அக்னேன்னு கத்தரா அவன் சத்தம் போட்டா ஊருக்கே கேட்கும் லோகமே எதிரொலிக்கிறது பிரதித்வனி பண்றது இருந்தா காதுல விழுந்துட்டா ஏன்னு கேட்காம கேட்கலன்னா பாப்போம் ஏன் நம்மள ஒருத்தர் கூப்பிடுற நம்ம காதுல விழறது விழாத மாதிரியே பாசாங்க பண்ணிட்டு இருந்தாக்க பாப்பம்ன்றது வேதம் பண்ண எங்கெங்கெல்லாம் பாபத்தை கொண்டு திரிச்சிருக்கு தெரியுமோ அதனால காதுல விழல தேவதா பிரைஷமை பிரைஷம்னா இறஞ்சி கத்துறதுக்கு பிரைஷம்னு பேரு இறஞ்சி சம்பிரேஷம் பண்றா இவரா ஏன்னு கேப்ப அக்னி பகவான் பிசாம் என்ன வெளியில வந்தா உசுர் போயிடும் பாப்பம் வந்தா பெருசா உசுர் போடுறது பெருசா வாய துறக்கல ஆனா இந்த காட்டி கொடுக்குற படவாமார்கள் எல்லா இடத்துலயும் இருக்கான் எங்க ஒளிஞ்சுட்டாலும் உன்னை உனக்கு சிரமம் வரணும்னா பிடிச்சி நடுரோட்டில் கொண்டு நிறுத்திடுவான் கொண்டு தள்ளிடுவான் காலம் தானே எல்லாத்துக்கும் காரணம் இந்த காலம் வர்ற வரைக்கும் தான் உன்னால தப்பிச்சுக்க முடியும் என்னாச்சு ஜலத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கான் அங்க உள்ள மீன் எல்லாம் காட்டி கொடுத்துரும் தம்மத்ஸ்யப்ரப்ரவீது மீன் எல்லாம் வந்தது தேவதைகளை பார்த்தது என்ன தேர்றேன் அக்னி பகவான் எங்க இடத்துல யாரோ வந்து ரொம்ப நாளா குடியிருக்கான் அதை ஏன் கேட்குறேன் எங்களுக்கே பயமா இருக்கு நாங்கள் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இங்கேயும் இங்கேயும் நீந்தின்னு சௌக்கியமா ஆகாரம் சாப்பிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பூதம் வந்து உட்கார்ந்துருக்கு கிளம்ப மாட்டேங்கிறது நீங்க தேர்ற அக்னி தான் போல இருக்குன்னா புடிடா படவா புடிச்ச வெளியே அக்னியா இல்லையா உடனே என்னாச்சுன்னா அக்னி பகவானுக்கு தேவதைகள்கிட்ட கோபம் வரல மீன்கிட்ட கோபம் வந்துடுச்சு தம்மத்ஸ்யப்ரப்ரவீது குத்தம் சொல்லலாமா பைசூன்யம்ங்கிறது பெரிய மகாபாபம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட கோல் சொல்லுதல் சம்ஸ்கிருதத்துல பைசூன்யம்னு பேரு மகாபாபமா எடுத்திருக்கு சொல்லவே கூடாது நமக்கு என்ன சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது இவர் வந்து இப்படி பைசூன்யம் சொன்னதில்ல மகாதோ கோபம் வந்துடுத்து சாபம் கொடுத்தார் அக்னி பகவான் யாருக்கு மீன்களுக்கு அக்னி எங்க மீன் எங்க யாருக்கு யார் சாபம் கொடுக்கறது என்ன சாபம் கொடுத்தார் என்ன காட்டி கொடுத்த நீ என்ன காட்டி கொடுத்ததுனால மீன்களான நீங்கள் பூரா உங்க புத்தி பூர்வகமாவே உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி கட்டும்னு சாபம் தியா தியாத்வாவத்யாசு உங்களை ஒருத்தன் கொள்றதுக்கு நீங்களே காரணமா இருக்கணும் புத்திபூர்வகமாக என்னை நான் கொல்லப்படுவேன்னு தெரிஞ்சும் கூட உங்க தலையை நீட்டணும் நீங்க அப்படின்னு சாபம் இல்லாட்டா இப்படி மாட்டிக்குமா மீன் நீ தூண்டில் வச்சுதான் மீனை பிடிக்கிறான் தூண்டில் நுனியில ஒரு ஆகாரத்தை வைக்கிறான் அந்த மீனுக்கு பிடிச்ச ஆகாரம் என்னதோ ஒன்று வைக்கிறான் அப்படியே விடுறான் உள்ளுக்குள்ள அப்படியே சுத்தின்னு இருக்கிற மீன் அந்த தொங்குற தூண்டில்ல ஜலத்துக்குள்ள தொங்குறத அந்த ஆகாரத்துக்காக வந்து வாயை கவ்வுறது அது வரைக்கும் தான் மேல காத்துட்டு இருப்பான் மீன் சாப்பிட்றதுன்னு தெரிஞ்ச உடனே பட்டார்னு ஒரு தூக்கு தூக்கினா மீன் வெளியில வந்து விழுந்துடும் தரையில
தரையில் விழுந்தா என்ன, அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த மீனுக்கு சொர்க்கலோகம் இல்லையா. மீனுக்கு வெளியில இருக்கிறது தான், வெளியில இருக்க வெளியில ஜீவிக்க முடியாது. பகவத் சிருஷ்டி ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டி, எத்தனையோ நம்ம ரிசர்ச் பண்ணாலும் நமக்கு புரியவே புரியாது. மீனு ஜலத்துக்குள்ள இருந்தது, உசுரோட இருந்தது, ஜலத்துக்கு வெளியில வந்துடுது, உசுர் போயிடுது. ஏன், காரணம் என்ன? மூச்சு விட முடியல. ஏன் மூச்சு விட முடியல? காத்து இல்லை. ஏன் காத்து இல்லை? இருக்கே இத்தனை ஜீவராசிகளும் மூச்சு விட்டு, உச்சுவாச விசுவாசங்களோட மூச்சு விட்டு, உயிர் மூச்சு விட்டு உயிர் வாழும் போது ஏன் இதே காத்தை வச்சுன்னு மீனால உயிர் வாழ முடியல இல்லையா? மனுஷன் ஜலத்துக்குள்ள முழுகிட்டான், செத்து விட்டான். ஏன்னா மூச்சு விட முடியல அவனால. ஏன் மூச்சு விட முடியல? காத்து இல்லை. ஏன், யார் சொன்னா காத்து இல்லைன்னு? ஜலத்துக்குள்ள காத்து இருக்கிறதுனால தானே சார் மீன் உயிர் வாழறது, மீன் மூச்சு விடுறது. ஜலத்துக்குள்ள முதலைகள் இல்லையா, எத்தனையோ ஜல ஜந்துக்கள் இல்லையா, எல்லா உச்சுவாச நிச்சுவாசம் எல்லா பிராணிக்கும் உண்டோ? ஜலத்துக்குள்ள உள்ள காத்து, ஜலத்துக்கு வெளியில உள்ள காத்து ஏதாவது வித்தியாசம் உண்டோ? ஒரே காத்து தான். வெட்ட வெளியில ஜலம் பாயிருது, கொண்டு ரொப்பறான், ஜலம் ஆயிடுது. அங்க காத்து ஒண்ணுதான், காத்து எங்க ரொப்பறான்? இவன் ஒரு குளத்துல ஜலம் ரொப்பறான், இல்ல ஒரு பாத்திரத்துல ஜலம் ரொப்பறான்னு சொன்னா அங்க உள்ள காத்தையும் வச்சுதானே ஜலம் ரொப்பப்படுறது. ஜலத்துக்குள்ள இருக்கிற காத்து சுவாசம் பண்ணி ஜீவிக்கக்கூடிய சக்தி மத்ஸ்யத்துக்கு இருக்கு. ஜலத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய காத்த சுவாசம் பண்ணி ஜீவிக்கக்கூடிய சக்தி மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கு. நிறைய ரொம்ப அத்தியுதமான விஷயங்கள். அதனால என்னாச்சுன்னார், இது வந்து இப்படி புத்திபூர்வகமாகவே ஒரு மீனை தூண்டில் போட்டு பிடிச்சி இழுத்து விட்டான், வெளியில வந்து செத்து போயிடுது, பார்த்துட்டே இருக்கு மற்ற மீன்லாம். ரகசியமா நடக்கல, மீன் கூட்டமா தானே வரும். பத்து பதினஞ்சு மீனா வந்தது, ஒன்னு தூண்டில பட்டுச்சுது, பிள்ளையில போயிடுது, பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு புத்தி வர வேண்டாம். நம்ம கூட இருந்த மீன் இப்படியே ஆசைப்பட்டு சாப்பிட்டுது, எங்கேயோ காணாம போயிடுதுடா, தூக்கி போயிட்டாமே, நம்ம இந்த பக்கமே வரப்படாதுன்னு ஆசை கிடையாது. மறுபடியும் அங்கேயே சுத்தின்னு இருக்கும், அதே இடத்துலயே தூண்டில் விடுறான், வேற இடத்துல இல்லை. ஒரு மீன் எடுத்தவொன்னு அதே இடத்துலயே மறுபடியும் இன்னொரு தூண்டில் விடுவான், மறுபடியும் போய் வாயை கட்டும். ஏன்னர், இதுதான் அக்னியினுடைய சாபம். தியாதியாத்வாவத்யாசு யோ மாப்ராவோ சகிதி தஸ்மான் மத்ஸ்யம் தியாதியா அக்னந்தி சப்தோஹி. சபிக்கப்பட்டதல்லவா தமன்ப விந்தம் தமபுருவன். இங்கே என்ன சின்ன தேவதைகள்லாம் வந்தா, உபன் ஆவர்த்தஸ்வ ஹவ்யன்னோ வஹ. அக்னி பகவானை பார்த்து சொன்னா, வாங்கோ போவோம், நம்ம தேவலோகத்துக்கு போவோம், என்ன பண்ணணும்? ஹவ்யன்னோ வஹ, எங்களுடைய ஹவிர்பாகத்தெல்லாம் நீங்க வகிங்கள், தாங்கி எங்களை கொண்டு கொடுங்கள். ஹவ்யன்னோ வகேதி. அவா சொன்னா, அவர் சொன்னார், எனக்கு பயமா இருக்கேன், பயப்படாத. அவா சொன்ன, அவர் என்ன பண்ணார், இந்த வேலை முடியாதுன்னு அவர் இன்னுமே ஆட்சேபிக்க முடியாது, மாட்டின்னு விட்டார். அதுக்காக ஏதாவது ஒரு நிவாரணமாவது கேட்டு வாங்கிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எங்க அண்ணாமார்கள்லாம் மூணு பேர் இருந்தா, அவெல்லாம் உங்களுக்காக தான் சர்வெண்டா பல காலம் உழைச்சா, நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஏன், எத்தனையோ ஆபீஸுக்கு எத்தனையோ பேர் உழைக்கிறான், கடைசியில அவனுக்கு ரிட்டையர் ஆகும் போது அவனுக்கு ஒரு மாலையை போட்டு போயிட்டுவான்னு சொல்லிவிடுறான். என்ன பண்றான், 50 வருஷ காலம் 60 வருஷ காலம் பரார்த்தமாக உழைக்கிறான், ஒரு கம்பெனிக்காக உழைக்கிறான். அந்த கம்பெனிக்காரனும் விசுவாசமா இருக்கானான்னு தெரியல, என்ன லாபம் உனக்கு, ஆத்மார்த்தமா உழைக்கல, ஒரு விஷயமும் இல்லையே இல்லையா. அதனால வருத்தப்பட்டார் ஒருத்தர் வந்து, எனக்கு வேலை போயிடுத்துன்னார். ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஆத்தியாத்மிக விஷயமா நீங்க திரும்பறதுக்கு பகவான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காமாமா இல்லையா. நீங்க 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகும் போது கூட வருத்தப்படுறவா இருக்கா, அச்சோச்சோ என்ன ரிட்டையர் ஆகணும்ட்டானே, எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலையே. அப்படி இல்லாம காலத்துல உங்களை இனிமே நீங்க உங்களுக்காக வாழ்க்கையை நடத்துங்கள், ஆத்தியாத்மிக வாழ்க்கை சிந்தனையோட வாழ்க்கையை நடத்துங்கள்னு பகவானா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு என்ன, ரொம்ப நீங்க கிண்டல் பண்றேன், நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு இல்லையா. அவாத்து மாமி சொல்லிட்டு போனா, எல்லாம் உங்களுக்கு வந்ததையும் தெரியும் இல்லையா. அதனால இவர் என்ன பண்ணினார், அக்னி பகவான் அவள்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டோன்னு அவர் சொன்னார், எங்க அண்ணன் மூணு
தான் வேலை செஞ்சா செத்து போயிட்டா. அவளுக்கு தான் நல்ல, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டாமா? அவருக்கு வருஷாவட்டு சாதங்கள்லாம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னார். அவர் தேவதைகளை பார்த்து அவளுக்கு வருஷாவட்டு செத்து போயிட்டான்னு விட்டுறப்படாது, பரலோகத்தில் அவர் சௌரியமாக இருக்கணும், அடிக்கடியே அவளுக்கு சாப்பாடு கிடைக்கணும். சகோதரனான நான் எத்தனை நாள் ஜீவிப்பேன் தெரியாது, உங்களுக்காக தான் ஜீவிச்சார், அதனால அவளுக்கு ஒரு ராயல்டி போயிட்டே இருக்கணும். அவர் சொல்கிறார், ஹோமத்தில் ஹவிர்பாகத்தை வாங்கி வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன், எங்கள் அண்ணா காலமாயிட்டார், அந்த வேலையை நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஹோமத்துலேயும் எங்கள் அண்ணாமார்களுக்கும் பாகம் வரணும். என்ன என்ன இது என்ன இது ஏற்றுக்க முடியாது. ஹோமம் யாருக்காக பண்ணப்படுறதோ அவளுக்கு தான் அந்த ஹோமங்கள் போய் சேரும். உங்கள் அண்ணாக்களுக்கு அந்த பலன் எப்படி கொடுக்கறதுன்றார். அதுக்கு தான் அவர் அக்னி பகவான் சொன்னார், முறையாக ஹோமங்களை கையில் அந்த ஹோமம் பண்ண வேண்டிய வஸ்துவை எடுத்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அக்னியில் ஹோமம் பண்ணுறோம். அப்படி பண்ணினா யாருக்காக பண்ணுறோமோ அவளுக்கு போய் சேரும். ஆனால் அப்படி எடுத்து அஸ்ரத்தையினாலேயோ இல்லை கவனக்குறைவினாலேயோ இல்லை வேறு காரணத்தினாலேயோ எடுத்து மந்திரங்களும் சொல்லி ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலேந்து பொருள் தரையில் விழுந்துட்டு அதெல்லாம் எங்கள் அண்ணாக்கு போட்டு எதேவகிரஹீதஸ்ய அஹுதஸ்ய பகிப்பரிதிஸ்கந்தாத் தன்மே பிராதிருணாம் பாகதேயம் அசத். அசத்துன்னு இருக்கட்டும், பாகதேயமாக இருக்கட்டும், பிராதிருணாம் பாகதேயம் அசத், என்னுடைய சகோதரர்களுக்கு அபிர்பாகமாக அது ஆகட்டும். எதுன்றார், எதேவகிரஹீதஸ்ய சமைத்தோ அன்னமோ ஆஜ்யமோ இல்லை ஹோமம் செய்ய வேண்டிய பொருளோ கையில் எடுத்துட்டான், கையிலையோ தருவிலையோ எடுத்துட்டான், அது ஹோமம் பண்ணலை. அஹுதஸ்ய அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி பரிதின்னு ஒரு சமைத்தை வச்சுருப்பா இல்லையா, வைதிகாலுக்கு தெரியாது பரிதின்னு. இந்த பரிதிக்கு உட்பட்டு விழுந்தா அக்னிபகம் அக்னிகுண்டத்தில் விழுந்த மாதிரி தான், பரிதிக்கு வெளியில் விழுந்துடுத்துன்னு சொன்னால் பகி பரிதி ஸ்கந்தாது தன்மே பிராதிருணாம்பாகதேயம் அசது. அதை எடுத்து அக்னியில் போடக்கூடாது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். கையில் எடுக்கிறோம் ஹோமம் பண்ணுறோம், திடீர்னு கீழே விழுந்துடுத்து பிடிச்ச உடனே இது போட்டுருவோம், என்ன பண்ணுறது யோசிக்க கூட கிடையாது, அடுத்த சொன்ன எடுத்து போட்டுருவேன். புரோட்டாசதியே ஒரு தலைமாதிரி தூக்கி போட்டு உடனே எடுத்து போட்டுருவா, அச்சோச்சோன்னு அவளுக்கு என்ன பண்ணுறது, போட்டுறாதடா போட்டால் ரெண்டு பாபம், யாருக்கு அந்த ஆபீஸு போய் சேரணுமோ போகாத ஒரு பாபம், குப்பையை தூக்கி அக்னியில் போட்ட ஒரு பாபம், போடக்கூடாது. இப்படி எடுத்து கவனமாக பண்ணணும். நைவேத்தியத்துக்கே பகவானை கொண்டு வரோம், கீழே கை தவறி விழுந்துடுத்து விட்டுற வேண்டியது தான், மறுபடியும் எடுத்து அதை அலம்பி நைவேத்தியம் பண்ணுறதா. அஹுதஸ்ய பகிப்பரிதிஸ்கந்தா தன்மே தஸ்மாத்யக்ரிஹீதஸ்ய அஹுதஸ்ய பகிப்பரிதிஸ்கந்ததி தேஷாம் தத்வாகதேயம் தானேவதேன ப்ரீணாதி. மனுனு தருந்தார், குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்தார். ஒரு காலம் வந்தாச்சுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்துடணும், அப்படியே ஒத்தையாக வச்சுட்டு செத்து போகிறது அசாஸ்திரியம். காலம் வந்தாச்சுன்னா தாய விபாகம்னு பேர், மனு நிறையா தாய விபாக அத்தியாயம் ஒரு அத்தியாயம் பூரா சொல்லியிருக்காரு, சொத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நிறையா அதை பற்றி சொல்லியிருக்கு நம்ம தர்மசாஸ்திரம். அவர் வந்து மனு என்ன பண்ணினார், தன்னுடைய குழந்தைகள்லாம் அந்த வித்யாபியாசத்துக்காக குருகுலத்துக்கு அமைச்சிருந்தார், குருகுலத்தில் போய் தான் வித்தைகள்லாம் படிப்பா. இவர் பெரிய மகாவித்வானாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு வேற ஒரு குருகிட்ட கொண்டு ஆசிரயிச்சு வினயாதி குணங்கள் வரணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் காலம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அனுப்புவா. எல்லாரையும் அனுப்பிச்சார், எல்லாரும் வித்யாபியாசம் முடிஞ்சு குருகுலத்திலே வந்துட்டா, ஒருத்தர் வண்டி வரலை, ஒரு பையன் வண்டி வரலை. இவர் நினச்ச ஒரு பையன் தானே வரலை, மூணு பேர் வந்துட்டான், நமக்கோ வயசாகிட்டு இருக்கு, அதனால் நம்ம சொத்தை பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பையன்களுக்கும் சொத்தெல்லாம் பிரித்து விட்டார். இந்த சொத்தை பிரித்து முடித்தாரோ இல்லையோ நாலாவது பையன் வந்துட்டான், என்னாச்சுன்னு அவனுக்கு ஒரு பாகம் வைக்கப்படாதோ, இல்லாத வாளுக்கு எப்படி சொத்து கொடுக்கறது, யார் இருக்காளோ வாளுக்கு தான் தட்சிணை, வராத வாளுக்கு ரத்தம் பண்ணி தட்சிணையை கொடுப்பாளா, ஸ்பாட்ல இருக்கிற வாளுக்கு தான். மனு புத்திரேபியோ தாயம் யபஜதி, புத்திரர்களுக்கு தாய விபாகம் பண்ணினார். ஒருத்தன் ஒண்டி குருகுலத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பண்ண அவசரிச்சுன்றதுனா அவனை ஒண்டி விட்டுவிட்டார்,
அவனுக்கு பேர் என்னன்னார், நாபானேதிஷ்டன்னு பேர் அவனுக்கு. சநாபானேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜது. நிரபஜதுன்னா அவர் ஒதுக்கிட்டார்னு அர்த்தம். பிரம்மச்சரியாசிரமத்தில் வசிக்கக்கூடிய தனது புத்திரனான நாபானேதிஷ்டனை தாஜவிபாகம் இல்லாமல் மனுவானவர் ஒதுக்கிட்டார். என்னாச்சுன்னா, பிரஜாபுரந்தா கொஞ்சம் காலம் கழிச்சு அவன் வந்தான். சாகச்சது தெரிஞ்சது, நடந்த குடும்பத்தில் நடந்த விஷயம் தெரியாம இருக்குமா, பார்த்தான். சோப்ரவீது, என்னமோ குடும்பத்தில் தாய விபாகம்லாம் பண்ண இல்லாமல் சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தேலாமே, ஓய் நானும் உன் பையன் தானே, எங்கே சொத்துன்னு கேட்டான். சாகச்சது சோப்ரவி கதாமா நிரபாகு, எனக்கு சொத்துல ஆசை இல்லை, ஆனா என்ன ஒரு பொருட்டா மதிக்காமல் என்னை ஒதுக்கினீரே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னை ஒதுக்கி இருக்கப்படாது, நீங்க எனக்கு நீங்க கொடுக்குற சொத்துனால அப்பா இல்லையா, அப்பா சம்பாதிச்ச சொத்துல ஜீவனை நடத்துறவன் அகமன்னு இருக்கு இல்லையா, அப்பா சம்பாதிக்கிற சொத்தை வச்சுன்னு வாழ்க்கையை நடத்துறவன் மத்தியமன், மாமனாருடைய சொத்தை வச்சு ஜீவனை நடத்துறவன் அகமன், தன் ஆத்துக்காரி சம்பாதிச்சதை வச்சு ஜீவனை நடத்துறோம் அதமாதவன், ஸ்ரீவித்தம் அதமாதவம். அதனால இன்னொருத்தருடைய சொத்துங்கிறது உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம், தான் சம்பாதிச்ச வித்தத்துல தான் தான் ஜீவனை நடத்தணும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இப்படி நிரசனம் பண்ணிட்டேன், என்ன வருத்தமா இருக்கு. கதாமா நிரபாகு, ஏன் நிரசனம் பண்ணினேன். அப்பா சொன்னார், உன்னை ஒருத்தர் நிரசனம் பண்ணலடா, நிரபாட்சம், உன்னை யாரும் நிரசனம் பண்ணல, பின்ன எங்களுக்கு எனக்கு சேர வேண்டிய அவிர்வாகம் பண்ணேன். அட அசடே, இவாள் கொடுத்ததுலாம் சொத்துன்னு நினைச்சியாடா, எல்லாம் ஏதோ தனங்கள் பசுக்கள் எல்லாம் அழியக்கூடிய வஸ்துடா, உனக்கு அழியாத சாஸ்வதமான வஸ்து வச்சிருக்கேன், கவலைப்படாத, அதை வச்சு எங்க போனாலும் ஜீவிச்சுக்கலானே, நல்ல உத்தமமான மந்திரங்கள்லாம் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கு மேல சொத்து கிடையாது, வேதாத்தியனம் சொல்லித்தரேன், இதெல்லாம் சொத்தை பார்த்து மயங்கிறது, அதெல்லாம் அழியாதது. அவன் சொன்னான், நீங்கள் சொல்றதெல்லாம் புரியறது, நீங்கள் அவளுக்கு கொடுத்துருக்கிற சொத்து சத்திய பலம், உடனே அதில் பலம் கொடுக்கும், நீங்கள் எனக்கு வந்த பந்தம் சொல்லித்தர, இது சொல்லித்தர, அது சொல்லித்தர, இதெல்லாம் அழியாத சொத்து, இந்த பாராட்டெல்லாம் இருக்கட்டும் அப்புறம், எனக்கு உடனே பலம் கொடுக்கக்கூடிய அதுங்க, என்னமோ நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு இல்லையா. வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, எங்க போனாலும் இவனுடைய சொத்தை வச்சு நம்ம ஜீவிக்கலாம், வித்தியை இருந்துட்டா. அவர் சொன்னார், அப்படி நினைக்காதப்பா, இப்பவே உனக்கு பலம் கொடுக்கணும் அவ்வளவுதானே, ஒரு அபூர்வமான மந்திரம் ஒண்ணு இருக்கு, பக்கத்துல ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு காட்டுல அங்கிரசுங்கிற ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு சத்திரயாகம் பண்றா, அவ பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கு நடுப்புற யாகம் நின்று போயிடுது, காரணம் அதுக்கு தேவையான ஸ்தோத்திர சஸ்திரத்துக்கு தேவையான மந்திரங்கள் ஞாபகம் இல்லை, மறந்துட்டா, நான் அந்த மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன், நீ அவள்கிட்ட போய் சொல்லு, அவா உனக்கு தேவையான தனங்கள்லாம் கொடுப்பா, இதுவும் இப்போ சாஸ்வதமான ஒரு வித்தம்ப்பா இது. அங்கிரச இமே சத்திரமா சதே தேசுவர்கள் லோகன்ன பிரஜானந்தி, ஸ்வர்கலோகத்துக்கு போக முடியாம தவிக்கிறாவா, காரணம் என்ன, ஒரே ஒரு மந்திரம், அந்த மந்திரம் இருந்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடும் யஜ்யம், உடனே விமானவனும் சொர்க்கத்துக்கு போயிடலாம், யோதிஷ்டோமே சொர்க்ககாமோ விஜயத, அது இல்லாததுனால அவ சொர்க்கம் போடுறது தடைபடுறது. தேசு வர்க்கம் லோகண்ட பிரஜானந்தி தேப்ய இதம் பிராமணம் ப்ரூஹி, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிராமண பாகத்தை கொண்டு போய் அவள்கிட்ட சொல்லு, தேசு வர்க்கம் லோகஞ்சந்த தேப்ய இதம் பிராமணம் ப்ரூஹி தேசு வர்க்கம் லோகம், அவ சொர்க்கலோகத்துக்கு போகும்போது உனக்கு தேவையானதை கொடுப்பா அப்படின்னு சொன்னார். சரி நீ வாங்கன்னு போனா, போன உடனே அந்த மந்திரம் தெரியாம அவ முடிச்சுட்டு இருந்தா, நான் தான் நாபானேதிஷ்டன்னு பேரு, வந்திருக்கேன், உங்களுக்கு தேவையான மந்திரங்கள் எனக்கு எங்க அப்பா அப்பா சொல்லி கொடுத்துருக்கார், நான் அதை சொல்றேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னா. அவ நிறைய யஜ்ஞத்துல பசுக்கள்லாம் வச்சிருக்காள், சம்பத்துகள் மந்திரத்தை சொல்லி கொடுத்தான், அவளும் பசுக்கள்லாம் கொடுத்தா, கிளம்பி போயிட்டா சொர்க்கலோகத்து. அப்புறம் என்னாச்சுன்னா, அங்க யஜ்யசாலையில நிறைய
பசுக்கள் மட்டும் இல்ல நிறைய திரவியங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இவன்ட்ட கொடுத்துட்டாவா, என்ன எல்லாம் நீ எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு வார்த்தை இவனை தானமா கொடுக்கல, அவ சொர்க்கலோகத்து கிளம்புற அவசரம், பாக்கி உள்ளதெல்லாம் உன்னதுதான் சொல்லிட்டு போட்டா. இவன் என்ன பண்ணினா, அங்க உள்ள பசுக்கள் எல்லாம் எடுத்துட்டு ஊட்ட கட்ட ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல பரமேஸ்வரன் வந்துட்டார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு தார்மீகமான ஒரு வைதிகமான நிகழ்ச்சிக்காக சில சாமான்களை ஏற்பாடு பண்றோம், வாங்கி குவிச்சு வைக்கிறோம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஞ்சி போன சாமான்களை என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தலாமா உபயோகப்படுத்தக்கூடாதா? பணம் வசூல் பண்றான் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு, நிகழ்ச்சி முடிஞ்சிடுதோ பணம் நிறைய இருக்கு, என்ன பண்றது? நிர்வாகிகள்லாம் அப்படியே டிவைட் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்றது இல்லையா, ஒரு நிறைய ஒரு 50 மூட்டை அரிசி வாங்கி வச்சிருக்கோம் அன்னதானத்துக்குன்னு, 25 தான் செலவாயிருக்கு, 25 மூட்டை பாக்கி இருக்கு. இப்ப இந்த 25 மூட்டை என்ன பண்றது, வேற ஒண்ணுக்கு சப்ளை பண்ண கூட அதிகாரம் கிடையாது. இதுக்குன்னு இந்த நோக்கத்துக்குன்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்கு இல்லையா. இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலை. மஹ்யம் இமானித்யம் ப்ரவீன் நவை தஸ்ய தஜீஷ தஜித்யம் ப்ரவீத். அங்கேருந்து இவன் அந்த யாகசாலையில இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் ஓட்டிண்டு நாபானே திட்டம் போகும்போது பரமேஸ்வரன் வந்தார். எங்கடா ஓட்டின் போறேன்னார், எங்க இடத்துக்குன்னார். யார் எதுனா ஓட்டின் போறது, யாருடைய சொத்தனா, யாரா அபகரிக்கிறது? என்ன விஷயம்னா, யஜ்ஞசாலைகள்ல யஜ்ஞமோ ஹோமமோ பூஜையோ ஜபமோ பாராயணமோ ஒரு நிகழ்ச்சி நடந்து பாக்கி இருந்தா அத்தனையும் சிவன் சொத்து. பரமேஸ்வரன் சொல்றார், மஹ்யம் இமான் நவை தஸ்ய தஜீஷ யஜ்ஞ வாஸ்தௌ ஹீயதே மம வைதத். யஜ்ஞ வாஸ்தௌ, யஜ்ஞசாலைகள்ல எதெல்லாம் ஹீயதே பாக்கி இருக்கோ, சிஷ்யதே ஹீயதே பாக்கி இருக்கோ இல்ல விடப்படுகிறதோ, மம வைதது தஸ்மாத் யஜ்ஞ வாஸ்து நாப்யவேத்யம். அதனாலதான் ரிஷிகள் யஜ்யத்தை பத்தி சொல்லும் பொழுது சோமயாகாதி யஜ்யங்கள்ல, யஜ்யங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவபிரத ஸ்நானம்லாம் ஆகி உத்தராங்கமான சில இஷ்டிகள் எல்லாம் முடிஞ்சுட்டு இவன் ஆத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரூபாய்க்கு நெருப்புட்டி வாங்கி ஞாபகமா கிழிச்சு அந்த யாகசாலையை கொளுத்திட்டு ஹரஹரா போட்டுன்னு ஆத்துக்கு போண்டார். யாகசாலை என்ன யஜ்ய வாஸ்து நாப்யவேத்யம், அதுல உட்கார்ந்தா கூட பாப்பங்கிற ஏதோ ஒரு சிந்தி இருக்கு வஸ்து. இவன் எவனாவது அதுல வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டான்னு சொல்ல போச்சு, தஸ்மாக சிவசாபம் வந்துடும். சோ பிரவீத், உடனே இவர் சொன்னார், நாபாநேதிஷன் சொன்னார், நீங்க சொல்றது பெரிய ரூல்ஸா இருக்கு, நான் கொடுத்துட்டு போயிடுவேன், லோகம் கஷ்டப்படும், உலகம் பூரா கஷ்டப்படும், ஏதோ அறியாமையால செய்யக்கூடிய ஜனங்கள் ஒன்னொன்னும் அப்படியே சாமான வேல்ச்சு பண்ணு வேல்ச்சு பண்ணுன்னு சொன்னா நடக்குமா? ஏதாவது உபாயம் பண்ணுங்கோ, ஏதாவது வழி கல்பிங்கோ, பாக்கி எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிக்கணும் சார், குடும்பிகள் நாங்க, ஜனங்களுக்கு இதெல்லாம் நாங்க உபயோகப்படுத்திக்கணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். பரமேஸ்வரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர். உடனே அவர் சொன்னார், எந்த யஜ்யங்கள் பண்ணினாலும் எந்த ஹோமங்கள் பண்ணினாலும் எனக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணும், கொடுப்பியார் கொடுக்கிறேன். மாம் பஜ, எனக்கு என்னையும் பஜிக்கணும், நீ யாருக்கு வேணாலும் ஹோமம் பண்ணு, மகாவிஷ்ணுக்காக புருஷதுக்க ஹோமம் பண்ணு, அம்பாளுக்காக சண்டி ஹோமம் பண்ணு, இல்லையா என்னதே விநாயகருக்காக ஹோமம் பண்ணு, சுப்பிரமணியருக்காக பண்ணு, சந்தோஷ மாதாவுக்காக ஹோமம் பண்ணுன்னு தருங்கிட்டேன். சந்தோஷி மாமா ஹோம் ஒர்க் கண்டார் தெரியல, நான் அவர் ஆதிசங்கர் அம்மா கேட்டு சொல்றேன், அவர் உபாசகர் புதுச்சாயுதா. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர், மாமா சத்யநாராயண ஹோமத்துக்கு மந்திரம் என்னன்னார். சத்யநாராயண பூஜை பண்ணுவா, விரத கதை தான் படிப்பா, ஹோம் பண்ண மாட்டார், கடவே கிடையாது, ஒண்ணுமே தெரியல உங்களுக்குன்னுட்டார. என்ன ஹோமங்கள் பண்ணினாலும் அங்க பரமேஸ்வரனுக்கு ஒரு நமோ ருத்ராஜ பசுபதஜே ஸ்வாஹா, ருத்ராஜ பசுபதஜே இதன் நம்ம பண்றோம் பாருங்க, அதுதான் இந்த ஹோமம். இப்படி இந்த ஹோமம் பண்றதுனால என்னன்னா, இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி மிஞ்சி இருக்கக்கூடிய பொருள்களை நாம பயன்படுத்தினா தோஷம் வராது இல்லையா.
அதனால அந்த சக்திஸ்திராம ஹோமம்னு பேரு. வசுப்பியோ ருத்ரேபியாதித்யே சக்திஸ்திராம ஹோமங்கள் பண்ணணும்னு அந்த உபாக்கியானம் போடுது. இதெல்லாம் நமக்கு தெரியாததான உபாயம். தெரியாமலே நமக்கு நிகழக்கூடிய பாபங்களை இப்படி இப்படிலாம் பண்ணி விளக்கிக்கோ அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி கொடுக்கறது. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அங்கு கரண்ட்டு எங்கே இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு. கரண்ட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு வேதம் ஒரு இடத்துல சொல்கிறது. இந்த வேதத்தை வச்சுட்டு தான், வேதத்தில் உள்ள இந்த மாதிரி சில விஞ்ஞான விஷயங்களை வச்சுட்டு தான் ரிசர்ச் பண்ணி பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்னு விஞ்ஞானிகளே சொல்கிறான். மனுஷனுடைய வயத்தில் கரண்ட் இருக்கு இல்லையா, வயத்தில் அக்னி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் கரண்ட்டுன்னு சொல்கிறது. ஜலத்துக்குள்ளே கரண்ட் இருக்கு, அது இப்போ எடுத்து பண்ணிட்டுருக்கான், நீர் மின் நிலையம்னு அமைச்சிருக்கான். காட்டில் பகுநாள்களாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களில் கரண்ட் இருக்கான். நிஷதேபட்டு நிஷதே சத்து இருக்கிறது. நரண்ண மனுஷன் சீததி மனுஷங்கிட்ட இருக்கு, மனுஷன் வயத்திலேயே இருக்கு. நரன்னு இருந்தா போறோம், புருஷனா ஸ்திரீயா பாலனா விருத்தனா ஒன்றும் கிடையாது. அப்புறம் நிருஷதே வட்டு மனுஷன் இருந்தா வயத்துல ஒரு நெருப்பு இருக்கு சார், நெருப்போடையே நடமாடின்னு இருக்காயமா, நெருப்பு கண்டு பயப்படலாமா, வயத்திலேயே நெருப்பு இருக்கு எல்லாருக்கும். போட்டா ஜீர்ணமாலையா இல்லையா, போட்டால் ஜீர்ணமாயிட்டே இருக்கு, எதை போட்டாலும் எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணமாக்கிடுறான். நட்டு வாக்குலியை பிடிச்சி சாப்பிட்றான் ஜீர்ணம் ஆயிடுது. நண்டு நண்டு சாப்பிட்றவா இருக்கா வேலை வெளிநாட்டு, நட்டு வாக்குலியை பிடிச்சி சாப்பிட்டா ஜீர்ணம் ஆயிடுது இல்லையா. மலை சாப்பிட்றான், மலை மலம்ப மலப்பாம்பை சாப்பிட்றான் ஜீர்ணம் ஆயிடுது. எல்லாத்துக்கும் வயத்தில் அக்னி இருக்கு. விஷதேவட்டு அப்சுஷதேவட்டு தீர்த்தத்தில் இருக்கு. தீர்த்தத்தில் அக்னி இருக்குங்கிறதுக்கு தீர்த்தத்தில் அக்னி இருக்குங்கிறதுக்கு ஒரு இது உபாக்கியானம், அதுக்கு வேற ஒன்று இருக்கு. என்ன உபாக்கியானம்னார், தீர்த்தத்தில் பகுநாளாக அக்னி இருந்தது, அதனால தீர்த்தத்தில் அப்சுஷ தேவட்டு மனச தேவட்டு காட்டில் உள்ள மரங்களில் அக்னி இருக்கிறதுனால தான் மரத்துக்கு மரம் உராய்ந்தாக்க திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிறது. திடீர்னு காட்டில் நெருப்பு பிடிச்சுட்டு தூங்குறான், யார் அங்கே போய் நெருப்பு பிடிக்க வச்சா, காத்துல அதை உன்படி இப்படி உராயும் போது ஒன்றுக்கு ஒன்று தேஞ்சா அக்னி வெளியில் வெளிப்பட்டுருவது. உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தானே வெளியில் வருது. நம்ம அரணிக்கட்டையை வச்சு கடைஞ்சா வருதுங்கிறது தெரியறது நமக்கு. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய மரங்கள் கூட ஒன்றுக்கு ஒன்று உராயும் போது நெருப்பு பிடிச்சிக்கிறது. மனசை தேவட்டு இதில் நெருப்பு இருக்குன்னா நமக்கு தெரியும். இன்னொன்றில் நெருப்பு இருக்குது. என்ன என்ன வாத்தியார்மார்கள்லாம் கையில் வச்சுட்டு இருக்காளே தர்ப புல்லு, அதில் நெருப்பு இருக்கு. பரிஹிஷ தேவட்டு பரிஹிசு அக்னி இருக்கு, அதுல அதுலேருந்து கரண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மேல என்ன மின்னல்ல நெருப்பு இருக்கு. சுவர்வி தேவட்டு இல்லையா, சுவகான ஆகாசம், ஆகாசத்துல மின்னல்லேருந்து இவன் கரண்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா லோகத்துக்கே சிரமம், கரண்ட் கட்டே வராது. அவ்வளவு எனர்ஜி இருக்கு மின்னல்ல. மின்னலுடைய பவர் நாம யோஜனை பண்ணி பார்த்தா எத்தனை வாழ்த்து, அது சோலார் எனர்ஜிலாம் தூக்கி சாப்பிடும் மின்னல். வித்யுத் சக்தி பெருசு, சூரியனுடைய சக்தி காட்டிலையும் மின்னனுடைய உஷ்ணம் தீவிரம் ஜாஸ்தி. அதுதான் சொல்றது நேரடியா நெருப்பு இருக்கிற பகுதி மின்னல். சுவர்வி தேவட்டு இதெல்லாம் இதே மாதிரி பல விஷயங்களை வேதங்கள் நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்கு. வேதத்தின வேதத்தை எல்லாரும் அவசியம் அத்தியனம் பண்ணணும். பிராமணனா பிறந்தவன் வேதங்களை அத்தியனம் பண்ணி அதை பரிபாலனம் பண்றதுக்காகவே பிராமண ஜென்மா. வேத மந்திரங்களை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாலே பஞ்சபூதங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு தேசத்துக்கு தேவையான சுகங்கள்லாம் கிடைக்கும், ஆபத்துகள்லாம் வராது. அதனால தான் வேதத்தை யார் கத்துண்டு அத்தியனம் பண்ணிட்டு ஞாபகமாக வச்சு பாதுகாக்கிறானோ அவங்ககிட்ட எல்லா தேவதைகளையும் வசிக்கிறார். தா சர்வா வேத விதி பிராமணே வசந்தி. வேதத்தை தெரிஞ்சின்றவன் வேத வித்து. வேதத்தை எவனோதன் அத்தியனம் பண்ணியிருக்கானோ முறையாக அத்தியனம் பண்ணணும். வேதங்களை புஸ்தகம் பார்த்து படிக்கக்கூடாது. புஸ்தகம் பார்த்து படித்தாக்க புஸ்தகம் பார்த்து பல வித்தைகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராமாயணங்கள்லாம் நம்ம யாராவது சந்தையாக சொல்லிக்கிறோம், பாகவதம் சந்தையாக சொல்லிக்கிறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட ஒருத்தரும் சந்தையெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை.
ஏதோ புத்தகம் பாப்பா படிக்க ஆரம்பிப்பா, நாலு பேர் பாராயணம் பண்ணுவா, நம்மளும் உட்காரவும் பாராயணம் பண்ணுவோம். அதே மாதிரி வேதத்தை பண்ணக்கூடாது, நம்மளா படிக்கப்படாது. ஒருத்தர் வாக்குலேருந்து அவர் சொல்லணும், அதை நம்ம திருப்பி சொல்லணும், அது ஒரு சம்ஸ்காரம். அப்போதான் அந்த மந்திரத்துக்கு சம்ஸ்காரம் கிடைக்குங்கிறார். ஆப்தி விகிருத்தின்னு ரெண்டு விதமான சம்ஸ்காரங்கள். சில சம்ஸ்காரங்கள் விகாரத்தை ஏற்படுத்தும் இல்லையா. நெல் இருக்கு, நெல்லை குத்தினா அதில் அரிசியாக மாறுறது ஒரு விகாரம் ஏற்படுறது, விகிருதிங்கிற சம்ஸ்காரம். ஆனால் அத்தியனம்ங்கிறது ஆப்திங்கிற சம்ஸ்காரம். ஆப்தினா அடைதல், குருமுகோச்சாரணம் அணுச்சாரணம், குருவனுடைய வாக்கிலேருந்து வாயிலிருந்து எழும்பக்கூடிய சொற்கள் இவனுடைய காதுக்கு வந்து இவன் வாக்கிலேருந்து அது திரும்ப உச்சாரணம் பண்ணினா அந்த மந்திரத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதமான வேத மந்திரம் தான் பலத்தை கொடுக்கும், இல்லாட்டா பலத்தை கொடுக்காது. குருமுகோச்சாரண அணுச்சாரணம்ங்கிறது ஆப்திங்கிற ஒரு சம்ஸ்காரம். அதனாலதான் எல்லா மந்திரம் நமக்கு வேதமே தெரிஞ்சிருந்தா கூட குருட்ட போய் ஒரு தடவை அவர் சொல்ல சொல்லி இவன் திருப்பி சொல்லணும். அப்பதான் இந்த மந்திரம் சம்ஸ்கிருதமான மந்திரமாகும். அப்படிங்கிறதுனால அந்த சம்ஸ்கார ஆப்திங்கிற சம்ஸ்கார பூர்வகமாக வேதங்களை அத்தியனம் பண்ண ஒத்தன் தினசரி வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தாக்க அவனுக்காகவே மழை பெய்யும். வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை, நீதி தவறாத அரசனுக்கு ஒரு மழை, கற்பு தவறாத மங்கையர்க்கு ஒரு மழை, மாதம் மும்மழை பெய்யன பெய்யுமே. மாதம் மூணு தடவை மூணு பேருக்காக மழை பெய்யும். மழை பெய்யும்னா பெய்யும், சூரியனை உதிக்காதுன்னா உதிக்காது. கற்பு தவறாத மங்கையர்க்கு ஒரு மழை இல்லையா. நலாயணி இருந்தா சூரியனை உதிக்காதேன்னா ஏழு நாளைக்கு நிறுத்தினான். எத்தனையோ சரித்திரங்களை நாம சொல்ல முடியும். வேதாத்தியனம் பண்றவனுக்காக மழை பெய்யும். அதனாலதான் ராஜாக்கள்லாம் இந்த வேதங்களை அத்தியனம் பண்ணவனை தன்னுடைய அரண்மனையிலேயே வச்சு பாதுகாத்தார்கள், மானியம் கொடுத்தார்கள், அக்ரஹாரம் அக்ரஹாரமா தானம் பண்ணி பரிபாலனம் பண்ணினார்கள். வேதாத்தியனம் பண்றதுக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள் தேவை. உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணினாதான் வேதங்களை அத்தியனம் பண்ணலாம். பிரம்மோபதேசம் ஆற வரைக்கும் யாருக்கும் யாரும் வேத மந்திரம் சொல்றது ரைட்ஸ் கிடையாது. உபநயனான அத்தனை பேரும் வேதங்களை முழுமையாக அத்தியனம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் பகவானே வேதவியாசனாக அவதாரம் பண்ணி வேதங்களை நான்காக பிரிச்சார். வேதம் பூரா அத்தியனம் பண்ணணும். விஷயது வேதம், வேதம்ங்கிறது போர்ஷன் அளவு இருக்கணும்னு இல்லை. இப்பன்னா தனித்தனியாக இருக்கா, நான் எஜுர்வேதம் படிச்சிருக்கேன், அவர் சாமவேதம் படிச்சிருக்கேன், இன்னொருத்தர் ருக்வேதம் படிச்சிருப்பார். அந்தந்த வேதத்தை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படித்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்கா. அவர் பத்து வருஷம் அந்த வேதத்துக்காக உழைச்சிருக்காரு, நான் பத்து வருஷம் இந்த என்னுடைய வேதத்துக்காக உழைச்சிருக்கேன். முன்காலத்தில் இப்படி ஒன்றா இல்லையே, ஒரே வேதமாக தான் இருந்தது. ஒருத்தர் வேதம் முழுவதும் படிக்கணும்னா நாற்பது வருஷம் படிக்கணும். நாற்பது வருடம் ஐம்பது வருடம் படித்து முடிச்சாதான் ஒருத்தர் வேதத்தை முழுமையாக படிக்க முடியும்னு மொத்தமாக இருந்தது வேதம். அந்த வேதத்தை இப்படி நாற்பது வருடம் ஐம்பது வருடம் வேதாத்தியனம் பண்ணணும்னா கலியுகத்தில் நடக்கிற காரியமா? பத்து வருஷம் எட்டு வருடமே பாடசாலையில் இருக்க மாட்டேங்கிறான் அந்த பசங்க. நாலு வருஷம் ஆனவுடனே கொல்ல வழியாக வழியில் போகிறான், அஞ்சு வருஷம் ஆனவுடனே கணபதி ஹோமம் டாட்டா காமிச்சுட்டு போகிறான். இந்த பசங்களை கட்டுப்படுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம். எப்படிதான் வருதுன்னு தெரியல. வேத பாடசாலை நம்ம மாதிரி பையங்கள்லாம் இருக்கான். வேதா அத்தியனம் பண்றதுக்கு நம்ம அப்பா அம்மா கொண்டு விட்டுருக்கான், நானும் வேதம் தான் சொல்லி கொடுக்குறேன். இதை தவிர எல்லாம் வந்துடுச்சு அவனுக்கு. அவங்களுக்கு என்னென்ன வித்தைகள் லோகத்துல இருக்கோ எல்லாம் தெரிஞ்சு விடுறான். எப்படிதான் எந்த சுவாமி வந்து அவனுக்கு உபதேசம் பண்றாரோ, எலக்ட்ரிக் தெரியுது, பிளம்பிங் தெரியுது, கம்ப்யூட்டர் தெரியுது, ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுது, எப்படிதான் தெரிகிறது? வேதம் ஒண்டி ஒரு அக்ஷரம் வரல. என்ன இப்படி இருக்கிறவனை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவனை எட்டு வருடங்கிறத பத்து பன்னெண்டு பதினாலு வரைக்கும் கொண்டு போய் அவனை முடிச்சாகணும்னு கம்பல் படுத்தி நாம திணிக்கும் போது ஐம்பது வருடம் இருந்தா தான் வேதம் முடிக்கணும்னு சொன்னா எவனாவது பாடசாலை நடத்த முடியுமா? வருவானா? அதுக்காக பகவான் என்ன பண்ணார், வேத வியாசருங்கிற பகவானே வேத வியாசராக அவதாரம் பண்ணி கலியுகம் ஆரம்பிக்க போறதும் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம், துவாபரயுகத்தினுடைய கடைசி அது வேதவியாசருடைய அவதாரம் முடிஞ்சது, துவாபரயுகம் முடிஞ்சாடுது. கலியுகத்தில் பூர்த்தியாக வேதம் பூரா பிரச்சாரத்தில் இருக்கணும். நாளாக நாலு குரூப்பாக பிரித்து நாலு கோஷ்டிகள் அத்தியனம் பண்ணால் வேதம் பூரா இருந்துட்டு இருக்குமே. அப்படிங்கிறதுக்காக இவருடைய புத்தி சக்தி குறைவு ஆயுஷ் குறைவெல்லாம் யோஜனை பண்ணி நாளாக பிரித்தார். சாதுர்ஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைதிகம்.
இந்த சுத்தமான இது ஒரு காரணம். ரெண்டா அத்தியனம் பண்ணா எதுக்கு இப்படி வேதம் பூரா அத்தியனம் பண்ணணும்டா? வேதாந்து வேதம் பூரா பிரச்சாரத்தில் இருந்தாதான் வேதங்களை சொல்லி நடத்தக்கூடிய கர்மாக்களை நடத்த முடியும். யஜ்யாதி கர்மாக்கள்ல நாலு வேதமும் உபயோகப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக நான்காக பிரிச்சார். அதுலேருந்து ருக்குன்னு சொல்லக்கூடிய பாகத்தெல்லாம் எடுத்து ருக்வேதம்னு வச்சார். யஜுஸ்ஸெல்லாம் எடுத்து யஜுர்வேதமாக வச்சார். கானப்பிரதானமான மந்திரங்கள்லாம் எடுத்து கீதிட்டு சாமாக்கியானு கானப்பிரதானமான மந்திரங்கள்லாம் எடுத்து சாமான்னு வச்சார். இப்படி பிரித்து கொடுக்குறாரு இல்லையா? அப்படி பிரித்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வேதங்கள் ஓரளவு இருக்குது. இருந்தாலும் முழுமையாக இல்லை, வேத பிரச்சாரம் போகலை. பிராமணனாக பிறந்த அத்தனை பேரும் முதல்ல வேதங்கள் தான் அத்தியனம் பண்ணணும். யோனதீத்யோ வேதானு அந்யத்ர குருதே ஸ்ரவம் மனு சொல்கிறார். வேதாத்தியனம் பண்ணாமல் நீ மற்ற வித்தியக்காக செய்யக்கூடியதான உழைப்பு பூரா வேஸ்ட்டுங்கிறாரு. நீ என்ன அதை கற்றுனே இதை கற்றுனே அதை படித்தேன் இதை படித்தேன் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அனதீத்திய த்விஜோ வேதானு அந்யத்ர குருதே ஸ்ரமம். வேறு இடத்துல நீ சிரமப்பட்டுருக்கே வேதத்துக்காக உழைக்கலேன்னு சொன்னால் நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, நீ ஜீவிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் பிராமணனை நிந்திக்கிற உபநயன ஆய் வேதாத்தியனம் பண்ணினவனால தான் லோகம் சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு தான் நம்ம காஞ்சி மகாபெரியவர்கள் இந்த வேதத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு உபதேசத்திலையும் வேதத்தினுடைய பிரபாவங்கள் வேதத்தினுடைய மகிமைகள் எல்லாத்தையும் சொல்லி நிறையா வேத பாடசாலைகளை ஸ்தாபனம் பண்ணி பல குழந்தைகளை வேதம் படிங்கோ வேதம் படிங்கோ சௌக்கியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வேதங்கள் பிரச்சாரம் ஆயிருக்கு. இன்றைக்கி நிறையா பேர் வேதாத்தியனம் பண்ணவா இருக்கா. அதுவும் நம்ம மெட்ராஸ் பெரிய பாக்கியம் பண்ணதான க்ஷேத்திரங்கள் சுமார் ஒரு 1000 பேராவது முழுமையாக அத்தியனம் பண்ணவா இருப்பா. வேதங்களில் பல ஸ்டெப்புகள் இருக்கு, பல மேலே போகிற பகுதி லௌகிகமான வித்தியைகளில் நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொண்டு ப்ளஸ் டூ 8th 10th ப்ளஸ் டூ காலேஜு டிகிரி எம்ஏ பிஹெச்டி நம்ம கொண்டு போகிறான் பாருங்கள். அதே மாதிரி வேதத்தில் பல படிகள் இருக்கு, அந்தந்த படிகள்லாம் தாண்டி மேல் நிலையில் வந்தவர்கள்லாம் கணபாடிகள்னு பேர் இல்லையா. இப்போ ராஜகோபால கணபாடிகள்னு வச்சுருக்கோம், அது ஒரு படிப்பு. கணங்கிற போர்ஷனை படித்தவன் கணபாடி, ஜட்டாங்கிற போர்ஷனை படித்தவர்கள்லாம் ஜட்டாவல்லபர்னு வச்சுட்டு இருந்தான். முன்காலத்தில் ஜட்டாவல்லபர் அப்படின்னு பல குடும்பத்தில் இருந்தது. அதனால் அந்த மேல் நிலைமையில் படித்தவன் வரைக்குமே ஒரு 1000 பேர் இருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லா காஞ்சி மகாபெரியவர்கள் எல்லா ஆச்சாரியர்களும் வேத அத்தியனம் பண்ணவனை தான் போஷிக்கிறார்கள். வேதம் சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கும் க்ஷேமங்கள் கிடைக்கும், அவனை சேர்ந்தவர்களுக்கும் க்ஷேமங்கள் கிடைக்கும். வேத மந்திரங்களால் தான் லோகமே க்ஷேமம் ஏற்படும். அதனால் பிராமணனாக பிறந்தவன் எல்லாரும் கொஞ்சமாவது வேதங்கள் அத்தியனம் பண்ணும். வேதத்தினுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டா போகாது. நம்ம வேதாத்தியனம் பண்ண கடமைப்பட்டிருக்கோம், அதுதான் முதல் காரியம். ஒரு பஷ்டாத்தாபம் இருந்துகிட்டே இருந்தாக்க ஒரு நாளைக்கு சித்திக்கும். வயசு கணக்கு கிடையாது, வேதம் கற்றுக்கிறது வயசு உண்டா? 8 வயசுலேயும் வேதம் கற்றுக்கலாம், 82 வயசுலேயும் வேதம் கற்றுக்கலாம். நம்பாத்திரியும் வேதங்கள்லாம் கற்றுக்கிறா கிரகஸ்தாளுக்கு. பாலபிரிவா விசாரித்தார், எத்தனை பேர் வரான்டார், 40 பேர் வரைக்கும் வர அழிச்சின்னு வாயேன். மாதமாம்பழம் சங்கரபுரத்துக்கு 40 பேரையும் அழிச்சின்னு போய்விட்டேன், அங்கே உட்கார சொல்லி வரேன். வந்தார், பார்த்தார், இன்னும் எல்லாமே ரிட்டையர்டு கேஸாக இருக்கேன், இன்னும் இப்படி வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சின்ன பையனாக சேர்த்து சொல்லித்தர மாட்டேன், எல்லாம் வயசான கிழங்கிட்டே இருக்கேன். வேதம் கற்றுக்கிறதுக்கு வயசு கிடையாது, இந்த வயசுலையாவது வராளே. அவள் என்ன நினைக்கிற, சின்ன குழந்தைகள் லெவலில் சொல்லி கொடுத்தா ஒரு 20-30 வருஷமாவது அவன் மூலம் வேதம் பிரச்சாரம் ஆகும். இவாள்லாம் என்னைக்கோ பரலோகத்தை கிளம்பிட்டு இருக்கிறவா. பரிசிரமம் பகுகாலம் உழைக்கணும்னு அவர் நினைக்கிறார் நினைச்சுன்னேடா இல்லையா. ஆனால் எந்த வயசுலையும் வேதங்கள் கற்றுக்கலாம், வயசு ஒரு கணக்கே கிடையாது. எப்போ வந்தாலும் கொஞ்சமாவது வேதம் கற்றுக்கணும். ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியமாவர்த்ததே புதா ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரமம் தர்மசாஸ்திரம் சொல்றது. வேதத்தில் உன்னுடைய சாகையில் கொஞ்சமாவது தினசரி சொல்லு, சொல்லாமல் இருக்காத. காத்தாலே ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. கொஞ்சமாவது ஒரு மந்திரமாவது உன்னுடைய சாகையில் சேர்ந்ததான வேத மந்திரத்தை சொல்லு, உன்னுடைய வேதத்தை சேர்ந்ததான உபனிஷத்தை கொஞ்சமாவது பாராயணம் பண்ணு, கீதையில ஒரு ஸ்லோகமாவது தினசரி சொல்லு. ஸ்வசாகா உபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் தினசரி விஷ்ணுதாச நாமம் சொல்லு. தினசரி உன் வேதத்தில் உள்ளதான ருத்ரத்தை சொல்லு. தினசரி உன்ன வேதத்தில் உள்ளதான புருஷ சூக்தம் சொல்லு. நித்திய கர்மாவா விதிச்சு விட்டார். ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியமாவர்த்த ஜெயத்புதா.
அறிவாளியா இருக்கிறவன் க்ஷேமத்தை விரும்புறவன் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தில் ஒத்தனாவது வேதாத்தியனை சம்பன்னு இருக்கணும். குடும்பத்தில் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணுறதுங்கிறது இப்போ நடக்குமா தெரியல. ஒரு பையனாவது வேதாத்தியனம் பண்ண பையன் ஒரு குடும்பத்தில் ஒத்தராவது இருந்தானா அந்த குடும்பத்தையே உத்தாரணம் பண்ணிடுவான். வைதிகமான பல ஆலோசனைகளை அவனை சொல்லி கொண்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட வேத பிரபாவங்கள் இந்த அம்பத்தூரில் நிறைய வேதத்தை ரட்சிக்கிறார்கள். இங்கேயே பாடசாலைகள்லாம் நடந்திருக்கு, நடந்துட்டும் இருக்குது. சந்திரமூர்த்தி ஸ்ரோதிகள் அவ கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரோதிகள் அவ குடும்பத்தில் சேர்ந்தவா ஆத்திரையே குழந்தைகள்லாம் வச்சுட்டு சாம வேதத்தை நிறையா உத்தாரணம் பண்ணி இன்றைக்கி சாம வேதம் ரொம்ப பிரச்சாரமாக இருக்குது. நிறைய குழந்தைகள் நல்ல குவாலிட்டியாக வெளியில் வரா அத்தியனம் பண்ணி அப்படின்னு சொன்னால் அவள் பாடசாலையை தான் சொல்லணும். அவள் பக்கத்தில் இந்த குருவாயூருங்கிற கிராமத்தில் இப்போ பாடசாலைக்கு கொண்டு போயிருக்கா. அதே மாதிரி நம்ம ஆதிசங்கர சாஸ்திரிகள் வகு காலமாக பல கிரகஸ்தர்களுக்கு உபயுக்தமாக பல காலங்கள் வேதங்களை சொல்லி கொடுத்துருக்கார். இன்றைக்கும் நிறையா வேதாத்தியனம் பண்ணவா நிறையா பேர் இருக்கா. அவளுடைய பெருமைகள் நமக்கு தெரியாது. யார் வேதம் படிச்சிருக்கா, யார் வேதம் படிக்காமல் வெறும்னு இருக்கா அப்படின்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி வேஷபூஷங்கள், எல்லா பஞ்சகச்சம், எல்லாரும் குடிமி, எல்லாரும் ஒரு துராட்சம் செயின், எல்லாரும் ஒரு செல்ஃபோனு, எல்லாரும் ஒரு விபூதி இல்லையா, எல்லாரும் ஒரு திருத்திய வஸ்திரம், எல்லாரும் ஒரு ஸ்கூட்டர் பைக்கு, ஒரே மாதிரி தான் இருப்பா. வைதிகா பூரா அத்தியனம் பண்ணவா அத்தியனம் பண்ணாதவான்னு பிரம்மதேவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. வசந்த காலே சம்பிராப்தே காகக்கா கப்பி கப்பிகா. காக்கா எது குருவி எதுன்னு தெரியுமா? ஒரு காக்கா குஞ்சு குருவி கூட்டத்தில் போய் பிரசவிச்சுடுதோ குருவி குழந்தைகளோடையே காக்கா குஞ்சும் வளர்றது இல்லையா? எது குருவி எது காக்கான்னு அடையாளமே தெரியல. அதே மாதிரி இருக்கு. எப்போ தெரியும்டார்? இந்த வசந்த காலம் வந்தது, குருவிலாம் கத்த ஆரம்பிச்சுது, காக்காவும் கத்த ஆரம்பிச்சது. குரல் வெளியில் வந்தவொடனே தெரிஞ்சிருது வித்தியாசம். அதே மாதிரி ஒரு வேத பாராயணம்னு கூப்பிட்டு உட்காந்து வச்சா அப்போ வித்தியாசம் தெரிஞ்சிடும். யார் அத்தியனம் பண்ணியிருக்கா, யார் வந்து சாதாரணமாக உபயுக்தமாக தெரிஞ்சுட்டு லோகக்ஷேமத்துக்காக வைதிகம் பார்க்குறவா அப்படிங்கிறது. எல்லாரும் வேதாத்தியனம் பண்ண அத்தனை பேர்கள்ட்டையும் சர்வ தேவதையும் வசிக்கிறான். ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலே சர்வ சிரேயஸ்ஸு ஏற்படும். அதனால் எல்லாரும் வேதத்தை நம்பி வேதத்தை ஆசிரயித்து வேதத்தை தானும் அத்தியனம் பண்ண முடிஞ்சால் கொஞ்சமாவது அத்தியனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணுறவர்களையும் பூஷித்து இந்த தேசத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் சர்வ சிரேயஸ்ஸையும் கொடுக்கட்டும் சொல்லி பகவான் சீதாராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதீபதயே. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ஞானேன மார்க்கேன மஹீம் மஹிஷாஃ. ஓம் ப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகிநோ பவந்து. காலே வருஷது பஞ்சன்யா பிருதிவீ சஸ்யசாலினீ யசோஜம் சோபரிதா ப்ராஹ்மணா சுந்தரிர்பயா. அபுத்ரா புத்திரணஃ சந்தோ புத்திரணஃ சந்தோ பௌத்திரணஃ அதனா சதனா சந்தோ ஜீவந்து சரதாம்சதம். சத்குருஸ்வாமினஹ ஜெய்.